வேதாகம பாடங்கள் தொகுதி ஆறு புது சிருஷ்டி அத்தியாயம் பதினைந்து தலைப்பு புது சிருஷ்டியின் சத்துருக்களும் அவனுக்கு வருகிற தாக்குதல்களும் பக்கம் 843 முதல் 853 வரை சத்துருவின் தாக்குதல்கள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். மாந்திரிக ஆசைகளோடு நன்றாக ஒத்துப்போவது போன்று தோன்றுகிற சத்துருவின் தாக்குதல் என்னவெனில் புது சிருஷ்டி திவ்ய பாதுகாப்பின் கீழ் உள்ளதால் அவர்களுடைய உலக பிரகாரமான நலன்கள் எல்லாம் சுபீட்சமாக இருக்க வேண்டும் என்கிற விவாதம் ஆகும். ஜென்ம சுபாவம் உள்ள மனிதன் நினைக்கிற மாதிரி மேலே கூறப்பட்டதற்கு புது சிருஷ்டியின் மனதை வழிநடத்த வேண்டிய தேவனுடைய வசனத்தில் ஆதாரம் கிடையாது. பழைய மனம் உறுதியுடன் கூறுகிறதாவது சுவிகாரத்தின் நெருங்கிய உறவும் வருங்காலத்தில் உடன் சுதந்திரராக ராஜ்யத்தில் இருப்பதை பற்றிய அதன் வாக்கு சட்டமும் இன்மைக்குரிய எல்லா விஷயங்களிலும் அது ஆசீர்வாதங்களையும் பாதுகாப்பையும் அனுகூலங்களையும் கொண்டு வர வேண்டும் என்பதாகும். முக்கியமான வாதம் தேக ஆரோக்கியத்தை பற்றியதாகும். நமது அர்ப்பணிக்கப்பட்ட அழிவுக்குரிய சரீரங்கள் ஏன் சுகவீனப்பட வேண்டும் அல்லது வேதனைப்பட வேண்டும்? நிச்சயமாகவே தேவன் வழிகளையும் வேதனைகளையும் அனுப்ப மாட்டார். ஆகவே அது பிசாசினிடத்தில் இருந்துதான் வந்திருக்க வேண்டும். அது நம்முடைய சத்துருவினிடத்தில் இருந்து வந்ததென்றால் அது தேவன் நம்மேல் பிரியமில்லாமல் இருப்பதற்கு அடையாளமாக உள்ளது. ஆகவே அதை கவனித்து அவைகளிலிருந்து விடுதலைக்காக ஜெபிக்க வேண்டாமா? இவைகள் தான் விவாதங்களாகும். சற்று சில வழிகளில் இந்த கேள்விகளை விடாப்பிடியாக தொடர்ந்து சொல்லிக் கொண்டு இருக்கிறான். அநேகர் அது அவனுடைய தூண்டுதலினால் வருகிறது என்று சந்தேகப்படாமல் இருக்கும்படியாக அவன் ஒரு உறுதியுடன் உடன்பாடான பதிலை கூறிக்கொண்டிருக்கிறான். அதாவது தேவனுடைய ஜனங்களின் சரீர சுபவீனம் தேவன் பிரியமில்லாத இருப்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. மேலும் அதற்கு பரிகாரம் தேடுவது தேவனின் வைத்துள்ள விசுவாசம் குறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அடையாளப்படுத்தும். ஆகவே அதற்கு பதிலாக விசுவாச ஜபத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டும். ஜென்ம சுபாவம் உள்ள இஸ்ரேலுக்கும் இப்படிப்பட்ட சாக்கியங்கள் இருந்தன. அவைகளை அவர்கள் உபயோகப்படுத்தினார்கள். அப்படியானால் ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் தேவனே தங்கள் பரிகாரி என்று எவ்வளவு அதிகமாக அவர் மேல் சார்ந்திருக்க வேண்டும்? மொர்மோன் எனப்படுபவர்கள், கிறிஸ்தவ விஞ்ஞானிகள், கிறிஸ்டியன் அலைன்ஸ் ஆகியோர் இந்த விவாதத்தை தவறாக வழிநடத்தவும் அடிமைப்படுத்தப்படவும் அவர்களுடைய கவனத்தை சத்தியத்திலிருந்து திசைத்திருக்கும்படி அதிக உறுதியுடன் இப்படியாக கூறுகிறார்கள். கூறுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அப்படி கூறுகிறார்கள். உண்மை என்னவெனில் புது சிருஷ்டியின் உண்மையான நலன்களும் அவர்களுடைய சரீர நிலைமைகளும் எதிர்வகையில் இருக்கிறது. தாவீது தீர்க்கதரிசி கூறுகிறார், நான் உபதிரவப்படுகிறதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். புது சிருஷ்டிதான் அவர்களுடைய அழிவுக்குரிய சரீரங்களை அல்ல, உண்மையாகவே தேவனுடைய குமாரர்களாக இருக்கிறார்கள். நாம் ஏற்கனவே பார்த்துள்ளபடி உண்மையிலேயே தேவன் மாம்சத்தின் பலியை செலுத்தினார். அது நீதி என்று ஆக்கப்பட்ட பின்னரும் செலுத்தினார். நாம் தெரிவிக்கப்படும் அல்லது ஏற்றுக்கொள்ளப்படும் நிலைமைக்கு முந்தைய நிலை மாம்சின் இஸ்ரேலில் இது எப்படியாக இருக்கவில்லை. அவர்களுடைய சரீர நன்மைகளும் இன்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் போன்றவைகள் 1000 வருட யுகத்தின் போது இருக்கின்ற நிஜமான ராஜாவும் ராஜ்யமும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் வரையறைகளுக்கு நிழலாய் இருந்தது. யாத்திராகமும் 15:26, லேவியராகமும் 3:3-15, உபாகமும் 28:1-14. அதற்கு மாறாக புது சிருஷ்டிகளின் சோதனையில் உலக பிரகாரமான காரியங்களில் அவர்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க வேண்டும் என்பதை சோதிப்பதில் ஒரு முக்கியமான பங்கை அது வகிக்கிறது. ஆம், இதை காட்டிலும் அதிகமாக உபத்திரவத்தை அனுபவிக்க வேண்டும். சுயத்தை வெறுக்க அபியாசம் பண்ண வேண்டும். வஞ்சிக்கப்படுகிறவர்களை போன்று இருக்க வேண்டும், ஆனாலும் உண்மையாய் இருக்க வேண்டும். ஒன்றுமே இல்லாதவர்கள் போன்று இருக்க வேண்டும், ஆனாலும் உண்மையிலேயே விசுவாசத்தினால் எல்லாம் உடையவர்களாக இருக்க வேண்டும். ஞானமற்றவர்களை போன்று, ஆனாலும் உண்மையிலேயே தேவனிடத்தில் ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இது இப்படியாக இருக்க அவருடைய அடிச்சுவட்டை நெருக்கமாக பின்பற்றுகிறவர்கள் அனைவருக்கும் ஆண்டவரை பற்றிய தீர்க்க தரிசன விளக்கம் பெரிய அளவில் உயராக இருக்க வேண்டும். அது சொல்லுகிறதாவது, நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். தீர்க்கதரிசி கூறுகிறார்,
நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழுப்புகளால் பாவிகளாகிய நாம் குணமாகிறோம். நாம் சுகமாக்கப்படுவதோ அல்லது நீதிமான்கள் ஆக்கப்படுவதோ கிறிஸ்துவின் சரீரமான சபையில் அங்கங்களாக நாம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முன்னரே, புது சிருஷ்டியின் அங்கங்களாக ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முன்னரே வந்தது. நாம் குமாரனாக உடல் சுதந்திரராக உயர்வான இடத்திற்கு ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நாம் அவரோடு பாடுகளை சகிப்போம் என்ற விசேஷமான நிபந்தனையின் மேல் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முன்னரே அல்லது மறுபடியும் சொல்லப்பட்டுள்ளபடி கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை நாம் நிறைவேற்றுகிறோம் என்பதற்கு முன்னரே வந்தது. ஏசாயா 53:4-5, ரோமர் 8:17, கொலோசெயர் 1:24. உண்மைதான், நம்முடைய ஆண்டவரிடத்தில் எந்த சுகவீனமும் கிடையாது, ஏனெனில் அவர் பூரணராக இருந்தார். இருந்தாலும் அவர் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடியவராக இருந்தார் என்றும், அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார் என்றும், அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினதினால் பலவீனம் அவருக்குள் செல்கிறது என்றும் எழுதப்பட்டுள்ளது. எதிரேயர் 4:15, மத்தேயு 8:17, லூக்கா 6:19. இளநிலை ஆசிரியர்களாக நாமும் கூட தொடப்பட்டு உலகத்தாரோடு இறக்கப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். சீக்கிரத்திலே இருக்கிறவர்களுக்கு நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களும் நியாயாதிபதிகளாகவும் இருப்போம். ஆனால் நமது அதிகமான சரீர பலத்தை கொடுப்பது கூடாத காரியம், அது தேவையானதும் அல்ல. அல்லது மற்றவர்களுடைய பலவீனங்களையும் சுகவீனங்களையும் நீக்குவது சாத்தியமானது அல்ல, தேவையானதும் அல்ல. நாம் வீழ்ச்சியில் பங்குள்ளவர்களாக இருப்பதால் இந்த மாதிரியான சில அனுபவங்கள் நம் ஒவ்வொருவருக்கும் எப்படியாயினும் உண்டு. ஏனெனில் மாம்சத்தின்படி நாமும் மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். மேலும் பிரசவ வேதனைப்படுகிற சிருஷ்டிகளின் உபத்திரவங்களிலும் நாம் பங்குள்ளவர்களாக இருந்தோம். நம்முடைய ஆண்டவர் அவருடைய வல்லமையை செலவிட்டது சபைக்காக அல்ல, ஏனெனில் பெந்தகோஸ்தே நாள் வரை, அதாவது அவருடைய வழி முற்று பெற்று பிதாவினிடத்தில் அளிக்கப்பட்டு நம்முடைய சார்பில் அவரால் ஏற்றுக்கொள்ளப்படும் வரை சபை அங்கீகரிக்க முடியாததாக இருந்தது. அவரை பின்பற்றிய சீடர்களுக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கப்படும் வரை அவர்களுக்கு பரலோக காரியங்களை குறித்து சொல்லுவது பிரயோஜனமற்றதாக இருந்தது. யோவான் 3:12-16, 16:13, 1 கொரிந்தியர் 2:10-12. ஆகவே நம்முடைய ஆண்டவரின் வல்லமை ஊமைகளை கூறுவதிலும் ஆவியின் உதவியினால் பின்னர் புரிந்து கொள்ளப்படக்கூடிய மறைவான காரியங்களை சொல்லுவதிலும் செலவிடப்பட்டது. ஆனால் முக்கியமாக சரீர வியாதிகளை சுகப்படுத்துவதில் செலவிடப்பட்டது. இதன் மூலமாக ஒரு நிழலாக இப்பொழுதும் ராஜ்யத்திலும் நாம் பங்கு பெறக்கூடிய பெரிய காரியங்களையும் மாபெரும் சுகமாக்குதலையும் இது காட்டுகிறது. அது மனக்கண் திறக்கப்படுவதும், மறைந்து போன நிலையில் உள்ளவர்களை ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கப்படுவதும், இப்பொழுதும் கூட ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க செய்வதும் ஆகும். இப்படியாக அப்போஸ்தலர் கூறுகிறார், நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்கும் சாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களின் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக நிறைவேற்றும் சாக்கியத்தை பெற்றுள்ளோம். 1 யோவான் 3:16, கொலோசெயர் 1:14. நம்முடைய சகோதரர்களுக்காக ஜீவனை கொடுப்பது என்பது சரீர பலத்தை குறைய பண்ணுவதல் என்றோ, கிறிஸ்துவின் உபத்திரவங்கள் வேதனையை தராது என்றோ எண்ணி இந்த வார்த்தைகளின் உண்மையான அர்த்தத்தை நாம் இழந்துவிடக் கூடாது. நம்முடைய ஆண்டவரின் கலைப்பும் பலத்தை இழந்ததும் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடியவராக இருந்தார் என்பதும் இப்படியான எண்ணத்தை மறுக்கிறது. ஆகவே நம்முடைய பூமிக்குரிய நலன்களில் உலகத்தாரை விட நன்றாக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடாது. அதற்கு மாறாக நஷ்டத்தை அனுபவிக்கவும் அவரோடு உபத்திரவங்களை சகிக்கவும் எதிர்பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட நஷ்டங்கள் மனுஷர்கள் மத்தியில் உயர்வாக எண்ணப்படுகிறது. பணத்தின் சுபிட்சத்தை பொறுத்தவரை நம்முடைய ஆண்டவர் நமது நிமித்தம் தரித்திரரானார். மற்றவர்களை ஐஸ்வர்யவான்களாக ஆக்க வேண்டும் என்று அவர் விருப்பப்பட்டதால் அப்படி ஆனார். மேலும் நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கும் பொருட்டு அப்போஸ்தலர்களும் இதுபோன்ற அனுபவங்களுக்குள் கடந்து சென்றார்கள். அப்படியானால் தீமோத்தேயுவிற்கு அடிக்கடி வந்த பலவீனங்களையும் பவுலின் மாம்சத்தில் உள்ள முள்ளையும் எப்பாப்பிலாந்தரின் வியாதிகளையும் பார்க்கையில், இப்பொழுது ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறவர்களுக்கு அனுமதிக்கப்படுகின்ற வியாதிகள் தான்
அவர்களுக்கும் இருந்தது என்று ஏன் எல்லோரும் நினைக்க கூடாது? அவைகள் எல்லாம் பிசாசினால் வந்தவைகள். எப்படியெனில் பாவம் சாத்தானால் தொடங்கப்பட்டது. இந்த வியாதி அதனால் வந்த விளைவுகளாகும். ஆனால் அவர்களுக்கு சிறைவாசமும் அடிகளும் கப்பல் சேதமும் மரணமும் பிசாசினால் வந்தவைகள் அல்ல. ஒருவேளை சாத்தான் நேரடியாக இல்லாவிட்டாலும் பொதுவாக எல்லா மனிதருக்கும் வந்த சரீரத்தின் ஆபத்துகளை மறைமுகமாக தூண்டி விடுகிறவனாக இருந்தான். இருந்தாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் கீழ் தேவன் தங்களை கைவிட்டு விட்டார் என்று அப்போஸ்தலர்கள் நினைக்கவில்லை. ஆனால் தேவன் அனுமதித்த பலியிலும் ஆண்டவருக்காகவும் சத்தியத்திற்காகவும் அவர்கள் சகிக்க அனுமதிக்கப்பட்ட உபத்திரவங்களிலும் பங்கு பெற்றதால் அதன் நிமித்தம் தேவன் மகிமைப்பட்டார். மற்ற மனிதருக்கு வந்ததை காட்டிலும் தங்களுக்கு அதிகமாக வந்த போது அவர்கள் களி கூர்ந்தனர். அதன் மூலம் அவர்கள் வருங்காலத்தில் அடைய போகிற மகிமை பெருகும் என்று எண்ணினர். இருந்தாலும் ஏறி நிமித்தம் உபத்திரவப்படுவதற்கும் தீமை செய்து அதி நிமித்தம் உபத்திரவப்படுவதற்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை கண்டு கொள்ள வேண்டும். அதிகமாக உபத்திரவம் ஜனங்களுக்கு வருவதற்கு காரணம் மற்றவர்களின் அலுவல்களிலும் மற்ற விஷயங்களிலும் தலையிடுவதனால்தான் என்று அப்போஸ்தலர் சுட்டிக்காட்டுகிறார். நாங்கள் விசேஷமாக பெருந்தீனியும் சுயத்தை அடக்க முடியாமல் இருப்பதும் பிலிப்பேர் 3:19 இந்த பொல்லாத விஷயங்களுக்குள் அடங்கி இருக்கிறது என்று கூறுகிறோம். இவைகள் நீதியின் நிமித்தம் உபத்திரவப்படுவது என்று எண்ணப்பட முடியாது என்று கூறுகிறோம். ஒருவரும் இப்படிப்பட்ட உபத்திரவங்களில் தலை கூறக்கூடாது. ஆனால் அதைவிட துக்கிக்கவும் வெடிக்கவும் உபவாசம் இருக்கவும் வேண்டும். ஆனால் புது சிருஷ்டி தனது யூகத்தின்படி தேவனுடைய அனுகிரகத்தினால் தருணம் எனும் கதவு திறக்கப்பட்டுள்ளது என்று கண்டு அதில் பச்சாரத்துடனும் சுய தியாகத்துடனும் பிரவேசிக்கிறான். அப்பொழுது சரீர பிரகாரமான வியாதிகள் வருகிறது என்றால் உலகம் அது ஆராயாத செயலின் அடையாளமாக இருக்கிறது என்று நினைக்கும் போது அவன் எச்சப்படக்கூடாது. ஆனால் கிறிஸ்துவின் நிமித்தம் இப்படிப்பட்ட பாடு அனுபவிக்க பாசிரராக எண்ணப்பட்டதற்காக களி கூற வேண்டும். உண்மையிலேயே சுகவீனங்கள் பாவம் அல்லது சுயநலம் இல்லாத வேறு காரணங்களின் நிமித்தம் வந்ததால் அவைகள் பொறுமையோடும் நன்றியறிதலோடும் ஏற்றுக்கொள்ளப்படலாம். மேலும் பிரசவ வேதனைப்படுகிற சிருஷ்டிகளின் மேல் பரிதாபப்படக்கூடிய பாடங்களை கற்றுக்கொள்வதுடன் 1000 யுக காலையில் பாவம் அகற்றப்படும் என்கிற வாக்கு தத்துவத்தில் உள்ள நம்பிக்கையையும் உறுதியும் உடையவர்களாக அவர்களை ஏற்றுக்கொள்ளலாம். நிச்சயமாகவே இருதயத்தில் உள்ள கிருபை வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அனுகூலமான செல்வாக்கை உண்டு பண்ணுகிறது. ஆனால் திவ்ய குறுக்கீடு இல்லாமல் அது நம்முடைய அழிவுக்குரிய சரீரத்தை தப்பனிடவோ மறுபடியும் புத்துயிர் அளிக்கவோ இயலாது. தேவன் இப்படிப்பட்ட அதிசயங்களை செய்கிறதில்லை. அது நாம் விசுவாசித்து நடவாமல் தரிசித்து நடப்பதற்கு தீமை விளைவிக்கும். மேலும் தேவன் தேடாத ஒரு கூட்டத்தினர் சபைக்குள் வரும்படியாகிவிடும். நாம் இப்பொழுது பார்த்துள்ளபடி அவர் விசுவாசத்தினால் நம்மை நீதிமான்களாக ஆக்குகிறார். அதற்கு பதிலாக நாம் முழுமையுமாக எப்போதும் போல் உண்மையாகவே பூரணமற்றவர்களாக விடப்பட்டதாக எண்ணுகிறார். இருதயத்தில் கிருபை காணப்படுவதனால் உஷ்ணத்திற்கோ குளிருக்கோ அல்லது பசிக்கோ தாகத்திற்கோ கவலையற்றவர்களாக இருக்க முடியாது. ஆனால் நம்முடைய பரலோக தகப்பனின் பராமரிப்பில் நம்பிக்கை வைக்கவும் பொறுமையுடனும் விசுவாசத்துடனும் சரியானபடி பெற்றுக் கொள்வோமே ஆயின் காலாகாலத்தில் எல்லாம் நம்முடைய நன்மை கேள்வாக நடைபெறுகிறது என்கிற அவருடைய வாக்கு தத்துவத்தில் நம்பிக்கை வைத்து அவைகள் தவிர்க்க முடியாத பட்சத்தில் வரும்போது அவைகளை சலிக்க நமக்கு பொறுமையை தருகிறது. உலகமானது அந்த வியாதிகளுக்கு வேர்களையும் மூலிகைகளையும் சைனங்களையும் தேடும் போது புது சிருஷ்டிகள் இவைகள் ஒன்றிலும் தேடவும் உபயோகிக்கவும் கூடாது. அதன் மூலம் அவர்கள் அவர்களுடைய விசுவாசத்தை காட்டுவதற்காக வேதனையை சகிக்க வேண்டும் என்று பொருள்படுமா? அப்படி இல்லவே இல்லை. நாம் மனதில் ஆழமாக பதியும்படி ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டியது என்னவெனில் இந்த சுவிசேஷ யுகத்தில் தேவன் தம்முடைய ஜனங்களோடு செயல்படுகிற போது மாம்சத்தின் படியாக அல்ல, ஆனால் புது சிருஷ்டி என்கிற முறையில் செயல்படுகிறார். அம்சம் ஒன்றுக்கும் உதவாது. எனினும் நாம் அதை மரணத்திற்கென அழிவிற்கென அர்ப்பணித்திருக்கின்றோம். புது சிருஷ்டி எழுதிய முறையில் தான் நமது நலன்கள் நமது முக்கிய கருதனையாக உள்ளது. இருந்தாலும் நம்முடைய அழிவுக்குரிய சரீரத்தை கூடுமான வரை நல்ல ஆரோக்கியத்தில் வைத்திருக்க வியாதிகள் நம்முடைய கவனத்தை சிதறடிக்காதபடி நம்மால் இயன்றதை செய்ய ஒரு சாத்தியம் உண்டு.
நம்முடைய சரீரம் பலியிடுவதற்கென்று நாம் எடுத்துக்கொண்ட உடன்படிக்கைகளின் ஊழியத்தை செய்வதற்கு நமக்கு எப்பொழுதும் நம்முடைய வேலையாட்களாக இருக்க வேண்டும். அவைகள் பசியெடுத்து உணவையும் வானத்தையும் கேட்கிறதா? நியாயமானபடி அவைகளின் தேவையை நாம் நிறைவேற்ற வேண்டும். நம்முடைய ஆண்டவர் அனுமதிப்பார் என்று நாம் நம்புகிறபடி அவருடைய வேலையை உண்மையாக செய்யும்படியாக நாம் உணவுப் பொருட்களை சரீரத்திற்கு வழங்கலாம். அவைகளுக்கு குளிரும் அசௌகரியமாய் இருந்தால் ஆண்டவர் அனுமதிக்கின்றபடியான ஆடையை கொடுப்பது நமக்கு கிடைத்த சாத்தியமாகும். அவைகள் காய்ச்சலினால் கஷ்டப்படுகின்றனவா அல்லது வேதனையால் துடிக்கின்றனவா? நாம் பயன்தரும் என்று நினைக்கிற எந்த பரிகாரத்தினாலும் காய்ச்சலை குறைத்து வேதனையை நிறுத்துவது நமக்கு கிடைத்த சாத்தியம். ஆனால் நம்மை ஞான திருஷ்டிக்காரர்களிடமோ கிறிஸ்தவ விஞ்ஞானிகளிடமோ ஹிப்னாட்டிசம் செய்பவர்களிடமோ அல்லது நம்முடைய சத்துருவின் உதவியை கொண்டு துன்பத்தை மந்திர சக்தியால் விரட்ட முற்பட்டு நம்முடைய மனதை வசியம் பண்ணுகிறவர்களிடமோ நம்மை ஒப்படைக்க கூடாது. புது சிருஷ்டிக்கு ஜென்ம சுபாவம் உள்ள மனிதனுக்கு உள்ளது போலவே அவர்களுடைய களைத்து போன நெளிந்த மறுக்கின்ற சரீரங்களை பராமரிக்க சாகியம் உண்டு. இல்லை, இதை காட்டிலும் அதிகம் உண்டு. ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் தன்னுடைய சரீரத்தை சரியானபடி பராமரிக்க கடமை உண்டு. ஆனால் புது சிருஷ்டியை பொறுத்தவரையில் இந்த பராமரிப்பு தீவிரப்படுத்தப்படுகிறது. ஏனெனில் அவர்களுடைய சரீரங்கள் ஆண்டவருடைய ஊழியத்திற்கென மரண பரியந்தம் என சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அவைகளை கொண்டு முடிந்த அளவுக்கு ஒரு பெரிய பலியின் ஊழியத்தை செய்ய வேண்டும். சிலர் இப்படி சொல்லுவதற்கு ஆயத்தமாக இருப்பார்கள். ஒரு தீப்புண்ணுக்கு நானே தயாரித்த ஒரு கழிவு அல்லது ஒரு சாதாரண தைலத்தை சீக்கிரமாக தருவேன் அல்லது வித்தியாசமான உணவுகளை உபயோகிப்பதில் கவனமாக இருந்து என்னுடைய உடல் உறுப்புகளை கட்டுப்பாட்டிற்குள் வைப்பேன். ஆனால் மருந்துகளையோ தைலங்களை வாங்குவதையோ அல்லது ஒரு மருந்துகளை வரவழைப்பதையோ முற்றிலும் வித்தியாசமான விஷயமாகும். ஆனால் இப்படி பாரபட்சம் காட்டுவது அர்த்தமற்றது. குளிராக இருக்கும் போது நாம் சொல்லக்கூடும், நான் ஆடை அணிந்து அணல் அடைவேன். என்னால் செம்மறி ஆடுகளை சொந்தமாக வைத்திருக்க முடியும் என்றால் ஆட்டு ரோமத்தை எடுத்து என்னை குளிரிலிருந்து பாதுகாக்கும்படி எனக்கு தேவையான ஆடைகளை நெய்து கொள்ளுவேன். ஆனால் மற்றவர்களால் கொடுக்கப்படும் ஆடைகள் எவ்வளவுதான் உயர்வானதாக அல்லது அதிக வசதியுள்ளதாக இருந்தாலும் சரி, அவைகளை உபயோகப்படுத்த மாட்டேன். அல்லது நாம் பசியாயிருந்தால் விதைக்க வேண்டும், அறுவடை செய்ய வேண்டும், போரடிக்க வேண்டும், அரைக்க வேண்டும், அதை ரொட்டியாக சுட வேண்டும் என்று எண்ணி நம்மை ஏமாற்றுகிறோமா? நம்முடைய சரீர நலனுக்காக வேலையாட்களையும் குறியானவர்களையும் கறிக்கடைக்காரர்களையும் ரொட்டி செய்பவர்களையும் ஆடை தயாரிப்பவர்களையும் பயன்படுத்திக் கொள்கிறோம். அப்படி அவர்களுடைய திறமையை நாம் உபயோகிக்கும் போது உடலின் வலியை குறைப்பதற்கு ஒரு சகோதரனை அல்லது வீட்டுக்காரனை அல்லது ஒரு அறிஞரின் உதவியை நாடுவது ஒரு பாவம் என்று நினைக்கிறோமா? நிச்சயமாக இல்லை. மாத்திரைகள் வாங்குவதை நாங்கள் ஆதரித்து பேசுகிறோம் என்று தவறாக புரிந்து கொள்ளக் கூடாது. ஆனால் நாங்கள் பொது அறிவை பயன்படுத்த வேண்டும் என்றுதான் கூறுகிறோம். மாத்திரைகள் அதிகமாக உபயோகிப்பது நிச்சயமாகவே அறிவீனமானது. அது குற்றத்திற்கும் வழிவகுக்கும். கூறுமானவரை உணவை கட்டுப்படுத்துவது உடல் உறுப்புகளுக்கு நல்லது. புது சிருஷ்டிக்குள்ள கட்டளை சொல்லுகிறதாவது, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக பிலிப்பியர் 4:5. இது மருந்து உணவு முதலானவைகளுக்கு உரியதாகும். இயேசு என்ன செய்தார்? அவருடைய அரிசுவத்தை பின்பற்றுவதில் அப்போஸ்தலர்கள் எந்த முறையை பின்பற்றினார்கள்? இயேசுவோ அல்லது அப்போஸ்தலர்களோ சபையில் உள்ள எவரையும் சுகப்படுத்தியதாக வேதத்தில் குறிப்பு ஏதும் கிடையாது என்று நாங்கள் பதில் சொல்லுகிறோம். ஆண்டவர் யாதிஸ்தர்களை குணப்படுத்தியது திவ்ய சித்தத்தை இந்த விஷயத்தில் காட்டியது என்று கூறுகிறதா? சுகம் அடைந்தவர்கள் அல்ல, சுகப்படுத்தியவரே நமது உதாரணம் என்று நாம் பதில் கூறுகிறோம். நம்முடைய ஆண்டவர் அற்புதமாக திரளான ஜனங்களை போஷித்தார். ஆகவே நாமும் அற்புதமான விதத்தில் போஷிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுவோமா? இல்லை. இதற்கு மாறாக புது சிருஷ்டியின் தலைமையானவர் திவ்ய வல்லமையை தமது சுய சௌகரியத்திற்கு உபயோகிக்க மறுத்தது போன்று நாமும் செய்ய வேண்டும். மத்தேயு 4:2-4, 26:53. அவர் பசியாக இருந்த போது அப்பம் வாங்கும்படி சிஷ்யர்களை அனுப்பினார். களைப்பாய் இருந்த போது கிணற்றல்லை அல்லது வேறு இடத்தில் ஓய்வெடுத்தார். அல்லது அவருடைய ஜீவன் தொடப்பட்ட போது அதை அவர் உணர்ந்த போது இந்த இயற்கையான துன்பம் இருந்து விடுவிக்கும்படி ஒருபோதும் அவர் செபித்ததில்லை.
ஆனால் அது அவருடைய பலியின் ஒரு பகுதி என்று உற்சாகமாக சகித்தார். நாமும் அது போலவே இருக்க வேண்டும். இதை காட்டிலும் அதிகமானது இன்மைக்குரிய இப்படிப்பட்ட தேவைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்காக பரிசுத்த ஆவியின் உதவியை உபயோகித்து இருப்பாரெனில் அது வல்லமையை தவறாக பயன்படுத்திய பாவமுள்ள செயலாக இருந்திருக்கும் என்று நம்முடைய ஆண்டவர் அறிவிக்கிறார். ஏனெனில் அது அவரிடத்தில் வேறொரு காரியத்திற்காக இருந்தது. மறைத்துக் கொண்டிருக்கிற நிலைமையில் இருந்த எந்த ஒரு கட்டத்திலும் அவருக்கு உதவி அல்லது பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக நிதிய வல்லமையை கேட்டிருந்தால் அது பாவமாக இருந்திருக்கும். ஏனெனில் பலி செலுத்துவதற்காக அவர் ஒரு உடன்படிக்கையை செய்திருந்தார். அந்த விளைவுகளிலிருந்து விடுபட கேட்பது பின்வாங்கி போவதாகும். ஒருவன் பின்வாங்கி போனவனானால் அவனையே நாட்டுமா பிரியமாயிராது. எபிரேயர் 10:38, மத்தேயு 26:53. சபைக்கும் இதே நிலைமைதான். ஏனெனில் நாம் நம்முடைய ஆண்டவரை பின்பற்றுகிறோம். நம்முடைய அழிவுக்குரிய சரீரத்திற்காக, மரணத்திற்கு அர்ப்பணம் செய்யப்பட்ட சரீரத்திற்காக திவ்ய உதவியை கேட்பது நம்முடைய உடன்படிக்கையை இழிவு செய்வதாகும். இதன்படி மனிதர்களாக நாம் நம்முடைய பூமிக்குரிய எல்லா சௌகரியங்களையும் உரிமைகளையும் விலையேறப்பெற்ற ரத்தத்தால் கிரயத்துக்கு வாங்கப்பட்ட இடைப்பாடுகளின் ஆராயும் பெரிய பந்தய பொருளை மகிமை கனம் அழியாமை என்பதை பெறுவதற்காகவும் புத்த பந்தயத்தில் புது சிருஷ்டிகளாக ஓடும் சாத்தியத்தை பெரும்படியாகவும் அர்ப்பணம் செய்தோம். நாம் அவரிடத்தில் ஒப்புவித்ததை திரும்ப கேட்பது வலியை செலுத்துவதிலிருந்து பின்வாங்குவது என்றும் உடன்படிக்கையை ரத்து செய்து புது சிருஷ்டிகளுக்கான நமது சுதந்திரத்தை விட்டுவிடுவது என்றும் பொருள்படும். ஜபத்தை பற்றிய இந்த கருத்து சிலருக்கு புரியதாக இருக்கும். இந்த காரியத்தை அறியாமல் செய்துவிட்டோம், தேவன் அந்த ஜபத்திற்கு பதில் கொடுத்து விட்டார் என்பதை நினைத்து பார்க்கும் போது சிலருக்கு நிச்சயமாகவே ஒரு அதிர்ச்சியை கொண்டு வரும். அப்படியானால் பந்தய பொருளுக்கான ஓட்டத்திலிருந்து அவர்கள் தள்ளாடுபவர்கள் என்று பொருள்படுமா? நாம் அப்படி நினைக்கவில்லை. ஒரு பூகோ பெற்றோர் தன்னுடைய அறியாமையில் உள்ள சிறு குழந்தைகளிடத்தில் நீரிய பொறுமையாக இருப்பது போன்று ஆண்டவரும் தம்முடைய ஜனங்களிடத்தில் பொறுமையாக இருக்கிறார். அவர்கள் அறியாமையினால் செய்த பிழைகளை பொறுத்துக்கொண்டு அவர்களுடைய வார்த்தையை மட்டும் பாராது, அவர்களுடைய நோக்கங்களை பார்த்து அவர்களிடத்தில் பொறுமையாக இருக்கிறார் என்று நாங்கள் நம்புகிறோம். ஒரு பெற்றோர் தன்னுடைய சிறிய பிள்ளையில் முறையற்ற வேண்டுகோளை நிறைவேற்றுவது போல ஆண்டவரும் தம்முடைய ஜனங்கள் முறையற்ற விதத்தில் தன்னுடைய விசுவாசத்தை அபியாசப்படுத்தியிருந்தாலும் அநேக தடவை அவர் தம்முடைய ஜனங்களின் விசுவாசத்தை கனப்படுத்தியுள்ளார் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆனால் நாம் சிறுவையிலும் அறிவிலும் வளரும் போது இது வித்தியாசப்படுகிறது. அப்பொழுது அது பாவமாக இருக்கும். திவ்ய அனுகிரகத்திலிருந்து பின்னடைவது என்றும் உடன்படிக்கையை உரிப்பது என்றும் பொருள்படக்கூடும். இதனை தொடர்ந்து வரும் விசுவாசமுள்ள ஜெபம் பின்னாகிய ரட்சிக்கும் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை 853 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.